தனுஷுக்கு தான் தான் நேரடியான போட்டியாளர். வந்து 10 தல வந்து சிம்பு காணப்படும். இவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்பேஸ் வந்து அந்த படத்தில் இருக்கு அப்படின்றது. இதை தாண்டி படம் வந்து பெரிய கண்டென்ட்டை தான் பேசும். மாநாடு வந்து ஓவர்சீஸில் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்தோம் தான் சிம்புக்கு வந்து சிம்புக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துட்டுருக்காங்க. நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சினிமா குறித்த கேள்விக்கு நம்மளோடு பதிலளிக்க வந்திருக்கிறாரு சினிமா பத்திரிகையாளர் செய்யார் பாலு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா. ஓகே சார். PS1 படம் வந்து படத்தில் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அகநக அப்படிங்கிற ஒரு சாங். இப்போ வந்து PS2 வந்து அதை அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்னா PS1 வெற்றி என்னன்னு நமக்கு தெரியும். வந்து PS1 பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆகலை மீன் வந்து விக்ரமுடைய போர்ஷனை இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கலாமா, ஆதித்ய கரிகாலனை இன்னும் அதிகமாக காமிச்சிருக்கலாமா, ஜெயம் ரவியை இன்னும் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பரவலான விமர்சனம் இருந்தது. படம் பார்த்துட்டு வந்தவங்களுடைய கருத்தாகவும் இருந்தது. அதே சமயம் வந்து மணிரத்னமே வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார், நீங்கள் PS1 தாண்டி PS2 வந்து அத்தனை விஷயம் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு. ஏன்னா வந்து விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்பேஸ் வந்து அந்த படத்தில் இருக்குது அப்படின்போது. இதை தவிர பார்த்திங்கன்னா PS2 பாடல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும் பதிவு சார்ந்து. அதனால தான் இந்த பாடலை வந்து அவங்க அஃபிஷியலாக மறுபடியும் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து முதல் பாகத்தில் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் வந்து, அதனால் இந்த முறையும் இந்த பாடல் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. இதை தாண்டி படம் வந்து பெரிய கண்டென்ட்டை தான் பேசும். ஏன்னா வந்து ஒரு கல்கி எழுதின ஒரு 1500 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல், ஒரு 100-150 அத்தியாயம் கொண்ட ஒரு பகுதி, அந்த சமயத்தில் ஒரு வார இதழில் வந்த அந்த தொடர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய பரபரப்பாக இருந்த இது வந்து அதை வந்து ஒரு நாவல் வந்து ஒரு படமாக இருக்குது அப்படின்போது அந்த கொண்டாட்டம் வந்து ஒரு சின்ன சொல்கிறது ஒரு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் இருந்தாங்களே அத்தனை பேரும் அந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு கலவையான விமர்சனத்தில் அதிகமான விமர்சனம் என்னென்னா அவங்க வந்து ஒரு பாகுபலி மாதிரியோ ஒரு RRR மாதிரியோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு நாவலிட்டிக்கான படம் அப்படின்போது இது எதுவும் எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அது எல்லாம் சேர்த்து தான் இந்த PS2 வந்து ஒரு பெரிய சம்பவமே செய்ய போகுதுன்றாங்க. அதற்கான ஒரு லீடு தான் வந்து இந்த பாடல் வந்து ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஒரு பெப்பு அந்த படத்தின் மீது இருக்குங்களா. அது வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இடம்பெற்ற பாடலே திரும்ப பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுதுன்னா அந்த படத்தின் மீது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த PS1 வந்து ஒரு பரவலாக எல்லாரும் வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க அந்த சமயத்தில், பாம்பே இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து ஜெயம் ரவி ஆகட்டும், த்ரிஷா இங்கே ஒன்றா இப்போ எப்படி வருவாங்க அவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. April 28 ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இண்டியா மீடியாவை கூப்பிட்டீங்க, சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆல் ஆர்டிஸ்ட் அதில் நடித்த டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வச்சு ஒரே ஒரு ப்ரோமோவாக அதை பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம். அந்த படத்திற்காக தான் முன் ஆரமாக வரக்கூடிய பிளான் பண்ணியிருந்த ஜெயிலரே வந்து தள்ளி போய் இன்னைக்கு பேன் இண்டியா படமாக அது மாறி இருக்குது. 10 தல ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 10 தல ஆடியோ லான்ச்சில் வந்து சிம்பு சார் பேசியிருக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா முன்னாடி நம்ம சிம்பு சார் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. டைரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்ப்பாங்க எஸ்டிஆர் சாரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஆரம்பத்துலேருந்து சிம்பு இது வந்து சிலம்பரசன் இது வந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது வந்து, ஏன்னா வந்து படத்துக்கு படப்பிடிப்புக்கு லேட்டாக வருவார், சீக்கிரம் கிளம்பிடுவார், டைரக்டருடைய விஷயங்களில் தலையீடு அதிகமாக இருக்கும், இப்படி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்து அதை தாண்டி சிம்புக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்ருக்காங்க. அவரை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 10 தல ஆடியோ லான்ச்சிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி சுற்றிட்டாங்க. நீங்கள் சொல்லாமல் சிம்புக்கிட்ட இருந்து நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய அளவில் வந்திருக்கு. அது ஒரு வயதுக்கு மீறிய ஒரு பக்குவம்னு கூட சொல்லணும். அந்த பக்குவத்தை ஏற்படுத்தினது வந்து மாநாடு படத்தினுடைய வெற்றி. ஏன்னா சிம்புவே எதிர்பார்க்காத ஒரு பெரும் வெற்றி அந்த படம். அந்த வெற்றி வந்து தமிழ்நாடை தாண்டி ஓவர்சீஸில் வந்து பெரிய கலெக்ஷன். ஏன்னா ஓவர்சீஸில் வந்து எந்த படம் வந்து ஒரு கலெக்ஷன் கொடுக்குதோ அவங்க தான் வந்து டாப் ஹீரோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் விஜயை வந்து அதில் அடிச்சுக்க முடியல அப்படின்னா அதனால தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து நிலையாக இருக்கார்.
மாநாடு வந்து ஓவர்சீஸில் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்தோம்னா சிம்புக்கு வந்து ஓ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பலம் இருக்குது, நம்ம நம்மளோட இந்த ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து சிம்புக்கு வந்து அதை இதுவாக பயன்படுத்தணும்னு ஒன்று கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சினிமா தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அவர் வந்து எந்த இடத்துல வந்து கேமரா வைக்கணும், எந்த இடத்துல லைட்டிங் பண்ணியிருக்காங்க, எங்கே மார்க்கில் மார்க் போடாமலே நிற்க வைப்பாப்பில், என்ன லென்ஸு என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறாங்க. சினிமாவில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான ப்ளஸ் மைனஸ் என்னென்னா எங்கெங்கே தப்பு நடக்குதுன்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது புத்திசாலியாக இருக்கிறவங்க வந்து கண்டு காணாமல் போயிடுவாங்க. அதை வந்து இவர் வந்து சுட்டி காட்டுற இடத்துல தான் வந்து இவர் மேலான விமர்சனங்கள் வருது, இது வருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த ஆரம்ப கட்ட காலங்கள்லாம் வந்து இந்த சினிமா வந்து பெரிய இதுவாக வந்து அது ஒரு கட்டுக்கோப்பான இடம், இங்கே இப்படி தான் நடந்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெரியவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஏ வெங்கடேஷ் டைரக்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல இந்த குத்துன்னு ஒரு படம் அவரை வச்சு எடுத்தாப்புல, அப்போ வந்து இவர் வந்து சிலம்பரசனை பாராட்டி வாலி அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதினார். அதை பார்த்துட்டு சிம்பு சார் பிரமாதமாக எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து மீட் பண்ணணும், நான் மீட் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ஏ வெங்கடேஷும் வாலியும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துருந்தேன் நேராக வந்து ஒரு நம்ம சோபாவை தூக்கி காலை தூக்கி உட்காந்துன்னு ஒரு வாலி சார் முன்னாடி. அப்புறம் சார் சூப்பராக இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஏ வெங்கடேஷ் பதறி போய் எம்ஜிஆருக்கே பாட்டு எழுதினவர், அவர் வந்து காலை இறக்குங்க இறக்குன்னு சைக்கிளில் காமிக்கிறாராம், சார் என்னை பற்றி இது மறுபடியும் இறக்குங்க. அப்புறம் அவரே வாலி சாரே புரிஞ்சிக்கிட்டு விடு விடு இளங்கன்னு பயம் அறியாது அது என்ன இருக்குது இருந்துட்டு மாட்டேன் பேர மாதிரி அப்படின்னு அவர் சொல்லி சிரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் அதெல்லாம் வந்தது சிம்புகிட்ட. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டோட்டலாகவே வேற ஒரு நிலைக்கு வந்துட்டார். இது முழுக்க முழுக்க மாநாடு தந்த வெற்றி தான் காரணம். இந்த 10 தலை மீது அவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்குது. இந்த படத்திற்கும் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்திருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா சிம்பு தன் ஃபேன்ஸை வந்து அதே அளவில் வச்சுருக்கிறது தான் காரணம். அவரோட ஃபேன்ஸை வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சி பார்க்கல, கரெக்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தனுஷுக்கு தான் தான் நேரடியான போட்டியாளர்கிட்ட வந்து சிம்பு பல சமயங்களில் நிரூபிச்சிருக்காரு, தனுஷும் அதை பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த 10 தலை ஆடியோ லான்ச்லேயும் வந்து ஒவ்வொரு மன்றத்துலேயும் இருந்து இவ்வளோ பேர் வரணும் அப்படின்னு ஒரு அழைப்புதல் கொடுத்து ஒரு வாரிசு படத்துக்கு எப்படி வந்து ஆடியோ லான்ச் நடந்தோ அது ஒரு ஸ்டேடியம் முழுக்க அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க. இது ஏறக்குறைய வந்து சிம்பு மீது உள்ள அபிமானத்தில் வந்த ரசிகர்கள் வந்து இனி அடுத்தடுத்த படங்களில் வந்து சிம்பு வேறு மாதிரியான மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காரணம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ தசரா மூவி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தசரா மூவியும் 10 தலை மூவியும் வந்து கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்போவுமே வந்து எஸ்டிஆர் வெர்சஸ் தனுஷ் அவங்களோட மூவி தான் கிளாஷ் ஆகும். இவங்க ரெண்டு பேருடைய மூவி வந்து கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு முக்கியமான படத்தை அப்போ விட்டுட்டீங்க நீங்க, அதுல வந்து விடுதலை வந்து அப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. ஆமா ஆமா, அதுதான் வந்து சூரியோட படம் வந்து. நீங்கள் தசரா வந்து ஒரு ரீமேக் படம்னு சொன்னால் கூட ஒரு டப்பிங் சாயலில் உள்ள வேற்றுமொழி படம் அது. நாணி நடிச்சிருக்கார். நாணிக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. ஒரு நாணின்ற ஒரு படத்தில் நடிச்சதோடு சரி, அந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும்னா 10 தலைக்கும் விடுதலைக்கும் தான் வந்து ஒரு போட்டியான்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் 10 தலை வந்து சிம்பு காணப்படும், விடுதலை வந்து வெற்றிமாறன் காணப்படும், ஒரு இயக்குனர் காணப்படும். அந்த சூரிய வந்து கதையின் நாயகனாக நடிச்சிருந்தாலும் வெற்றிமாறன் படத்தின் மீது தான் வந்து எல்லாருக்கும் வந்து கவனம் இருக்குது. காரணம் என்னன்னா ஒரு இயக்குனரை பார்த்து தான் வந்து சினிமாவுக்கு வந்த காலகட்டம் மாறுச்சு. கே பாலச்சந்தர், பாரதிராஜா, பாலுமிகேந்திரா, மகேந்திரன் இப்படின்னு அவங்க இயக்குனருக்கான டைட்டில் கார்டை பார்த்துட்டு போஸ்டரை பார்த்துட்டு உள்ளே வந்தவங்களாம் இருக்காங்க ஹீரோவை தாண்டி. அதை போல் தான் இன்றைக்கி வெற்றிமாறன் வந்து இயக்குனர் க்கான ஒரு கூட்டத்தை அவர் வந்து சேர்த்து வச்சுருக்காரு. அதற்கான காரணம் என்னென்னா ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையோ வந்து அவ்வளோ சீக்கிரம் படமாக்கிட முடியாது. அதை படமாக்கி அது ஹிட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அதை தொடர்ச்சியாக வந்து வெற்றிமாறன் வந்து மிகச்சரியாக செஞ்சிட்ருக்காரு. குறிப்பாக விடுதலை படத்தின் மேலே வந்து ஏன் நம்ம வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த படத்தில் ஆரம்பத்தில் இதுவாகும் போது என்னையா சூரிய போயிட்டு கதாநாயகனாக போட்டு இது பண்ணுறாரு, இது சரியாக வருமா, அவர் பாட்டு இருந்தால் ஒரு 20-25 படம் பண்ணியிருப்பார் காமெடினா இவரெல்லாம் பண்ணிட்டாருன்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த சேத்பட்டு லேடி ஆண்டாள் ஸ்கூலில் நடந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இளையராஜாவில் தொடங்கி எழுத்தாளர் ஜெயமோகனிலிருந்து அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. குறிப்பாக விஜய் சேதுபதிலாம் வந்து சூரி நடித்த சில காட்சிகள்லாம் பார்த்தேன் நான், பார்த்துட்டு உண்மையிலே மிரண்டு போயிட்டேன், இனிமேல் அவர் காமெடியின் கிடையாது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு
இமேல அவர் காமெடின்னு சொன்னால் வந்து அதை யாரும் வந்து இது பண்ணாதீங்க, அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு. இதை தவிர பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து அந்த படத்துடைய சில காட்சிகள்லாம் பார்த்துட்டு சூரிய கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. சிவகார்த்திகேயனே வந்து சில காட்சிகளை பார்த்துட்டு தான் வந்து தன்னுடைய எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து சூரிய ஹீரோ வச்சு ஒரு படம் தயாரிக்கிறாரு. இதான் ஆமாம் எடுக்க போகிறாங்க. அதனால் வந்து 10 தலைக்கும் விடுதலைக்குமே போட்டி கிடையாது. 10 தலை ஒரு சிம்பு காணப்படும், விடுதலை வந்து இது காணப்படும். நானி நடிக்கிற தசரா வந்து இந்த ரெண்டு கேட்டகரிகளும் வராத ஒரு படம். அது உண்மையிலே தியேட்டர் அந்த வேலை எந்த அளவுக்கு கிடைக்குன்னு நமக்கு தெரியல வந்து. அதனால இந்த முறை போட்டின்ற ஒரு விஷயமே இல்லாமல் அவங்களுக்கான படமாக அது வந்து அமைஞ்சிருச்சு. அப்போ ஒரு கிளாஷ்ங்கிறதுக்கு நிச்சயமாக கிடையாது, வாய்ப்பே கிடையாது.